Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம முருங்கக்கீரை சாம்பார் சேப்பங்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பு கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். குக்கர் மூடி போட்டு மூடி மூணு விசில் வர வரைக்கும் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். சேப்பங்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். மூணு விசில் வந்ததும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. பருப்பை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் அஞ்சு பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னீரம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னீரம் ஆனதும் மசித்த பருப்பு பருப்பு தண்ணியோடு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைச்சலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒன்று டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக அரை ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சாம்பார் இது போல் தளத்தளன்னு கொதிக்கும் போது முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்ததும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கீரை சேர்த்ததும் ரொம்ப கொதிக்க விடாதீங்க. சாம்பாரை ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கீரையோட நிறம் மாறிடும். அதுக்கப்புறம் சாப்பிடவும் நல்லா இருக்காது. சாம்பார் ரெண்டு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேப்பங்கிழங்கு நல்லா வெந்துருச்சா பார்க்கலாம். இது போல் கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக போகணும். இந்த அளவுக்கு சேப்பங்கிழங்கு வெந்தால் போதும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா குழகுழப்பாயிடும். சேப்பங்கிழங்கு கொஞ்சம் ஆறினதும் அதோட தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. இது போல் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், ரெண்டு சிட்டிக்கு பெருங்காயம், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. சேப்பங்கிழங்கில் இருக்கிற அந்த ஈரப்பதமே இந்த மசாலா கூட்டாகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா சேப்பங்கிழங்குலையும் இது போல் மசாலா தடவி 10 நிமிஷத்துக்கு அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல்லை வச்சு சூடு பண்ணி எண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கை ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சிடலாம். சேப்பங்கிழங்கெல்லாம் சேர்த்ததும் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. இந்த சேப்பங்கிழங்கு வறுக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒவ்வொரு பக்கமும் 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா சிவந்ததும் இன்னொரு பக்கமாக திருப்பி போடுங்க.
ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது போல் சேப்பங்கிழங்கு நீங்கள் வறுத்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.